மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களா? என்னை அவ்வளவுதான் நீ நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். உங்களை சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அவர் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறார். என்ன வியாதியாக இருந்தால் அவர் குணமாக்க முடியும். இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அவனுடைய பிணத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனுடைய தாய் ஒரு விதவை, அழுது கொண்டே வருகிறார்கள். இயேசு அதை பார்த்தபொழுது மனதுருகி அந்த பாடையை தொட்டார். உடனே அவர்கள் நின்று விட்டார்கள். இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறார். கம்பீரமாய் பார்க்கிறதற்கே ஒரு வித்தியாசமாய் ஒரு தெய்வீக தன்மையோடு காணப்படுகிறார். அவரை பார்த்த உடனே நின்று விட்டார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். எழுந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. விதவை தாயாருக்கு சந்தோஷம். ஓராதில் திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்கூடாக அதை பார்த்த உடனே மனிதனால் இப்படி செய்ய முடியாது, மனிதனால் இப்படிலாம் அற்புதம் நடத்த முடியாது, ஒரு மனிதனால் செத்து போனவளை உயிரோடு எழுப்ப முடியாது, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நம்மத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் தான் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். எனக்கு அன்பானுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அநேகர் அற்புதம் பெற்று கொண்டார்கள். பார்வை இழந்தவர்கள் ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவரை தேடி வந்தபோது இயேசு அற்புதம் செய்தார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவளை தொட்டு குணமாக்கினார். ஆண்டவரே என்னுடைய மகள் வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிறாள் என்று தகப்பன் வந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்து மகளை பண்ணினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களை இயேசுவண்டை கொண்டு வந்தபோது அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி ஏராளமான பேர் இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்து அற்புதங்களை பெற்று கொண்டார்கள். அப்படி பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் இயேசுவை அவளுக்கு தெரியவில்லை, இயேசுவை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, வியாதியில் வேதனையில் துக்கத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு தேடி போய் அவரே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்து மகளை பண்ணினார். இயேசு எருசலேமுக்கு போனார். இப்போ இயேசு எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார். எருசலேம் பட்டணத்துக்கு வந்த ஆண்டவர், அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறாரு. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள் உண்டு. நிறைய வியாதியஸ்தர்கள் அதில் படுத்திருப்பார்கள். அந்த நாளில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவானாம். குளம் கலக்கப்பட்ட உடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குவார்களோ எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் இருந்தால் சுகமாகி விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் நிறைய வியாதியஸ்தர்கள், கண்டு தெரியாதவங்க, ஊனர், நடக்க முடியாதவங்க, பலதரப்பட்ட வியாதி, ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் படுத்திருந்தான். இயேசு அவனை சந்திக்க போனார். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியலை, யாரும் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லவில்லை, அல்லது யாரும் இயேசுவை அவனிடத்தில் அழைத்து கொண்டு வரவும் இல்லை. இயேசுவாக அவனை தேடி போகிறார். ஏன் அவரை தேடி போனார்? அவன் வெகு காலமாக வியாதி உள்ளவன். 38 வருஷம் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறான். இயேசு 30 வயது நிறைந்தவராய் ஊழியத்துக்கு வந்து 33.5 வாலிப வயதில் சிலுவையில் இரத்த சிந்தி மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதி படுக்கையில் ஆகிவிட்டான். அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறான். இப்பொழுது அவனை கவனிக்க யாரும் இல்லை. அவனுடைய குடும்பத்தாரும் மறந்துட்டாங்க, நண்பர்கள் மறந்துட்டாங்க, எல்லாருமே அவனை விட்டு விலகிவிட்டார்கள். 38 வருடம் கடந்து விட்டது. இன்னும் எவ்வளவு நாள் இவனை பார்க்க முடியும் என்று எல்லாருமே மறந்து போனார்கள். இப்பொழுது அவனுக்கு இந்த யாரும் இல்லை. அதனால தான் இயேசு அவனை தேடி போனார். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை.
எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று இயேசுகிட்ட சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டேன், இப்பொழுது என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமையாய் அழுகிறேன், தனிமையாய் படுத்திருக்கிறேன், தனிமையாய் வேதனைப்படுகிறேன், எங்கள் குடும்பமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவன் பக்கத்தில் இப்போ இயேசு நின்று அவனை பார்க்கிறார். வந்திருக்கிறவர் இயேசு, அற்புதம் செய்கிறவர் என்று அவனுக்கு தெரியவில்லை. இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனிதன் இப்போ ஆண்டவர் கேட்கிற, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு அன்பாய் கேட்கிறார். இவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தேவன். இப்படி யாருமே அவனை விசாரித்தது இல்லை, யாருமே வந்து அன்பா அவன்கிட்ட பேசினது இல்லை. அதனால் அவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிறான், சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் வந்து இந்த எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. வேதனையை சொல்லுகிறான், கைவிடப்பட்ட நிலைமை அவன் சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து, எழுந்தரு, உன் படுக்க எடுத்து. இயேசுண்ட இந்த ஒரு வார்த்தையில் ஒரு வல்லமை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் கரத்தை நீட்டி தொட்டால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் இயேசு. இன்றைக்கு அவருடைய கண்கள் உன் மீது விழுந்திருக்கிறது, அவருடைய பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. வியாதி படுக்கையில், மரணப்படுக்கையில் இனி அவ்வளவுதான் என்று படுத்திருக்கிற உங்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களைத்தான் சொல், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடை என்பதாக. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர். ஆம் பிரியமானவர்களே, வேலூர் பட்டணம் இருக்குல்ல, வேலூர் பட்டணம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவனுடைய தாயார் அவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவான், அவ்வளோதான். ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த நெருங்கி உறவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு வாலிப வயசில் இந்த சினிமா துறையில் பாட்டுலாம் பாடுறாங்கல்ல, பின்னணி பாட்டெலாம் பாடுவாள், அவங்க கூட இப்படியோ பழக்கம் ஏற்பட்டார். அதில் பழகி வேலூர் மாவட்ட பட்டணத்தில் பெரிய பெரிய கச்சேரிகள் நடத்துவான். சினிமா துறையில் இருக்கிறவங்களை கூட்டி கொண்டு வந்து பின்னணி பாடுகிறவங்களை வைத்து, அந்த பின்னணி இசை வாசிக்கிறவங்களை வச்சு, அப்போ திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அதை அரேஞ்ச் பண்ணி நடத்துவது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் சினிமா துறையில் நிறைய பேருக்கு பழக்கம், நிறைய பேரோட அவங்கள கூப்பிட்டு வந்தால் ஜனங்கள்லாம் புகழ்கிறாங்கல்ல வாலிப வயசில், உனக்கு இவர் தெரியுது, அவரை தெரியுது, ஆமாம், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, நான் போய் பேசுவேன் அப்படின்னு. அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை. இவங்களை எனக்கு தெரியும், அந்த சினிமா துறை இந்த பாடகரை தெரியும், இசையமை பாடலரை தெரியும், அது ஒரு பெரிய சந்தோஷம். வாலிபன் வயசு இல்லை, அப்படி தான் இருந்தான். அவருடைய தாய் சொன்னாங்க, மகனே, இதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தரம், உன் எதிர்கால ஆசீர்வாதம் இருக்கணும்னா அது இயேசுவால் தான் முடியும்னு சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதம்மா, நான் தான் சர்ச்சைக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விடுவான். மற்றபடி இயேசுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லை. ஒரு நாள் பாருங்கள், ஒரு கொடிய வியாதி அவனை தாக்கினார். கழுத்தில் கட்டி வந்தது, கழுத்தில் ஒரு லம்ஸ் கட்டி வந்தது. ஆஸ்பத்திரியில் காமிச்சாங்க, சில மாதங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு பிரயாசப்பட்டாங்க, சுகமாகவில்லை, எலும்பு தோலும் ஆகிவிட்டான், பேசக்கூட பலன் இல்லாமல் ஆகிவிட்டான். டாக்டர் சொல்லிட்டாங்க, நாங்கள் மருத்துவத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டோம், இனிமேல் அவன் வந்து இதுலேருந்து சுகமாவதற்கு வழி தெரியலை, அதனால் எதுக்கு வீணாக பணத்தை செலவு பண்ணுறீங்க, வீட்டில் கொண்டு போய் வைத்து கொள்ளுங்க, எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமை. வீட்டில் கொண்டு வந்து ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த கட்டி நிமித்தம் பாதிக்கப்பட்டு அப்படியே ஒரு மரணம் நெருங்கி கொண்டு இருந்தது. அவனுடைய தாயார் அப்பப்போ அந்த படுக்கை பக்கத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது 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 ஜபம் செய்வாங்க. ஆண்டவரே, என் மகனை மன்னித்து அவனை குணமாக்குங்க, அவனுக்கு ஒரு சுகம் கொடுங்கன்னு சொல்லி இந்த தாய்
கண்ணீர் வடிச்சு மந்தாடுவாங்க. நான் அதெல்லாம் பார்ப்பான். ஒரு நாள் சொன்ன தாயை அழைத்து, இனி நான் பிழைக்க மாட்டேன் அம்மா, நான் சாக போகிறேன், என்னுடைய கடைசி அந்த நாள் வந்து விட்டது. அவனுடைய சகோதரிகள் எல்லாம் திருமணமாகி பல ஊர்களில் இருக்கிறாங்க. எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் சாகிறதுக்குள்ளே உங்களை பார்த்துறேன்னு சொன்னான். தாயாருக்கு ரொம்ப துக்கம். ஒரு நாள் தனியாக அந்த ரூமில் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். எவ்வளோ பேர் என்னை பெருமையாக பேசுனாங்க. ஒருக்கு சினிமா துறையில் அவரு தெரியுது இவரு தெரியுதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ சாக கிடக்கிற போது யாருமே வரல, யாருமே சந்திக்க வரல. அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை, அவ்வளோதான் அந்த சந்தோஷம், அதில் கொஞ்ச நாள், அவ்வளோதான். இப்போ தனிமை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, இந்த வியாதியின் கொடூரம் சரீரத்தை பாதிக்கிறது, நான் சாக போகிறேன் அப்படியே நினைக்கும் போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம், அவன் படுக்கையில் படுத்திருக்கிறான், எழும்பக்கூட முடியாதபடி அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாக இயேசு அவனை சந்திக்க வந்தார். அவரே வந்தார், நேரடியாக வந்து. அவரை பார்த்த உடனே இவன் என்ன கேள்வி கேட்டான், எங்கள் அம்மா எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட தானே ஜெபம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா, நீ ஏன் என்னை குணமாக்கலை அப்படி தான் கேட்டானான், ஏன் என்னை சுகமாக்கலை. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து புன்முறுவலோடு கேட்டார், நான் உன்னை எத்தனை முறை தேடி வந்தேன், ஏன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ என்னை புறக்கணிச்சிட்ட, நான் உன்னை தேடி தேடி வந்தேனே, ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தாய், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வார்த்தை அவனை உள்ளத்தை தொட்டார், கண்ணீர் விட்டு அழுதான், என் பாவத்தை மன்னியும், உலக பெருமை, பணம், செல்வாக்கு, மக்கள்லாம் புகழ்றாங்க, அதுதான் உலகம் என்று மயங்கி போனேன், இந்த வாலிப வயசில் என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே, கண்ணீரோடு உண்மை நான் இப்போ ஏற்றுக்கொள்ளுகிறேன். தனி ஒப்பு கொடுத்தான். உடனே ஒரு வல்லமை உடைய சரீரத்தில் இறங்கினார். அந்த கழுத்து பகுதியில் ஆண்டோடைய வல்லமை இறங்கின கட்டி மறைந்தார். உடனே சரீரத்தில் புதுபலன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் சத்தமிட்டான், அம்மா என்று கூப்பிட்டான். இயேசு மறைந்து போனார். வந்து பார்த்தா எலும்பி நடக்கிறான், சோமாயிட்டேன், கட்டி போய்விட்டது, மரண கட்டு மாறினது. இயேசு அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பஹ்ரீன் என்கிற நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே இந்த சகோதரரை சந்தித்தேன். அவருடைய வீட்டுக்கு போயிருந்த அவருடைய மனைவி பிள்ளைகள், அப்போ தான் அவர் இந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். பிரதர், வாலிப நாட்களில் உலகம், புகழ், எல்லாரும் புகழ்கிறாங்க, அந்த மயக்கத்தில் தெரிந்தேன், ஆண்டவரை மறந்து போய் வாழ்ந்தேன், ஆனால் என் மரணப்படுக்கையில் யாருமே என்னை தேடி வரல, எல்லாரும் மறந்துட்டாங்க, இயேசு ஒருவர் தான் என்னை தேடி வந்தார். அவரே என் அறைக்குள்ளே வந்து என்னோடு பேசி என்னை குணமாக்கி இந்த உயிர் அவர் கொடுத்த பிச்சை, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களா? இன்னும் அவ்வளவுதான் நீ நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். உங்களை சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அவர் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார், நீ இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறார். என்ன வியாதியாக இருந்தால் அவர் குணமாக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க. உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸில் சுகம் உண்டாகட்டும்,
அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் மறட்டும். இன்று கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களை ஆண்டவர் தொட்டுட்டார், உங்களை சுகமாக்கி விட்டார். விசுவாசிங்க, இனி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய சரீரத்தில் குடும்பத்தில் மாற்றம் வருவதை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.